நேற்று நடந்த டிஎன்பிஎல் மேட்ச்சில் ஒரு சின்ன சம்பவம் வந்து நடந்துருச்சு. என்ன அப்படின்னா, அதாவது திருச்சி வெர்சஸ் ஐ ட்ரீம்ஸ் திருப்பூர் தமிழ்ஸ் மேட்ச் நடந்தது. ஃபஸ்ட் பேட்டிங் வந்து திருச்சி பிடிச்சிட்டு ஐ ட்ரீம்ஸ் வந்து சேசிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ முரளி விஜய் வந்து ஃபைன் லெக் அண்டு லாங் ஆஃபில் வந்து நின்றுக்கிட்டே இருந்தார். அப்போ வந்து அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே ஒரே என்ன சொல்கிறது சந்தோஷப்படுத்தி அவர் ஒரு ஜாலியாகவே தான் இருந்தார். அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, யாரோ ஒரு ரெண்டு பசங்க வந்து என்ன சொல்கிறது அந்த எல்இடி போர்டையும் எல்இடி போர்டில் அந்த தடுப்பையும் தாண்டி வந்து கையெழுத்து வாங்கினாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து அவர் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப தூரத்துல தான் பார்த்தேன். ஸோ அது வந்து சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு நேற்று. ஸோ அதனால் ஒரு பால் வந்து நிப்பாட்டிட்டாங்க, அது பரவாயில்ல. அதாவது இந்த அளவுக்கு, அதாவது இந்தியா லெவலுக்கு ஆடின பிளேயர்ஸை வந்து மக்கள் வந்து அப்படி தான் ரசிப்பாங்க. விஜய் பண்ணதில் எந்த தப்புமே கிடையாது. விஜய் வந்து என்ன சொல்கிறது, அங்கே வந்து டக் அவுட்டுக்கு வந்துட்டார். மேட்ச் நடந்துகிட்டே இருக்கிறப்பமே வந்துட்டாங்க. இவரை வர சொல்லிட்டாங்களா இல்லை இவருக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் வந்த பிறகு இந்த கமிட்டியில் உள்ள ஒருத்தர் வந்து அவர்கிட்ட நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. தூரத்துலேருந்து பார்க்குறப்போ வந்து எங்களுக்கு தெரிஞ்சது, இவர் வந்து எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே கேட்க விஜய் வந்து சொல்கிறார், சரி நம்ம ஜனங்க தானே, அந்த மாதிரி தான் அவர் பாசிட்டிவாக தான் பேசினார், திரும்ப திரும்ப வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க போல். ஸோ விஜய் வந்து ஓகே விட்டுருங்க, நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. ஸோ பிளேயர்ஸ் அண்டு என்ன சொல்கிறது ஆடியன்ஸ்குள்ளே இப்படி தான் இருக்கும். நடுவில் வந்து நீங்கள் பேசி சண்டை போடுறது, முரளி விஜய் வந்து அந்த மாதிரி பேசினது இங்கேருந்து பார்க்குறப்ப வந்து மேனரிசம் வந்து சரியில்லை. ஸோ அதை தான் இங்கே பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஹாய் வணக்கம், நான் தயாகர் ராஜகோபால். ஹாய் மைடியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஹாய் மைடியர் வியூவர்ஸ். எஸ், நேற்று திருநெல்வேலியில் நடந்த டிஎன்பிஎல் மேட்ச் தான் பார்க்க போயிருந்தோம். ஸோ அதோட டூர் தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க நம்ம வீடியோவில். ரிவ்யூ அப்படின்றது எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டாக இது ஒரு டூர் தான். ஸோ விஐபி பாஸில் வந்து நாங்கள் எல்லாருமே போனோம். நாங்கள் ஒரு 10 பேர் வந்து கோயில்பட்டியிலேருந்து கிளம்பி போனோம். ஸோ அங்கே போய் டிக்கெட்டை வாங்கி விஐபி சீட்டில் போய் உட்கார்றப்போ, விஐபி சீட்டில் உட்காந்து என்ஜாய் பண்ணுறதை விட மக்களோடு மக்களாக, அதாவது இந்த 100 ரூபா டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உட்காந்து பார்க்குறப்ப தாங்க அதில் வர சுகமே தனி. ஸோ பிளேயர்ஸு கிட்ட பார்க்கலாம், ஜனங்களோட ஜனங்களை ஒரே கத்தி கூப்பாடு போட்டு ஒரே ஆட்டத்தை போட்டு பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லை, விஐபி சீட்டில் சூப்பர் அந்த மாதிரியே தான் இருந்தது. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம நினச்ச மாதிரி கத்த முடியலனாலும் ஓரளவுக்கு வந்து இருந்தது. ஸோ அதோட டூரை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. பாருங்கள் வாங்க 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 வாங்க, இன்றைக்கி கார் அனுப்பிவிட்டுச்சு. இன்றைக்கி வந்து விஐபி டிக்கெட்டில் வந்து போய் உட்காந்து டிஎன்பிஎல் மேட்ச் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்க்கிங் பார்த்தீங்களா, அப்பா அந்த ஏரியாவிலே பெரிய பார்க்கிங் தான். ஸோ டைம் 6:40 நினைக்கிறேன். ஸோ 7 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, கார்லாம் பறந்து வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே கிரவுண்டுக்குள்ளே போயிடலாம். பாருங்கள் ஏகப்பட்ட விஐபி டிக்கெட் வச்சுருக்கோம். நம்பர் வேணுமா? ஆமாம், இல்லை சார் நம்பர் வேண்டாம் சார், இருக்க நம்பரு என் கண்ணுக்கு தெரியவே தெரியல. நம்பர் தெரியுதா? எஸ், இப்போ 9 டிக்கெட் வச்சுருக்கோம். இனி 3 டிக்கெட் வருது. மொத்தமாக டீமோடு போகிறோம், அந்த டீமில் பாதி பேர் தான் போகிறோம். கிரவுண்டுக்குள்ளே அப்படியே போய் சந்திக்கலாம். நாங்களாம் இன்றைக்கி விஐபிஸ். விஐபி விஐபி டிக்கெட்டு கவுண்டரு, எல்லாரும் வாங்க வேமா வாங்க. நேற்றுலேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக மாஸ்க் கட்டாயம் அப்படின்னு சொன்னதுனால விஐபி கவுண்டரில் மெயினாக மாஸ்க்கெல்லாம் கொடுத்தாங்க. யார் யாரெல்லாம் மாஸ்க் போட்டுருலையோ அவங்களுக்குலாம் வந்து மாஸ்க் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ மாஸ்க்கை வாங்கிட்டு அப்படியே நாங்கள் உள்ளே இறங்கிட்டோம். ஸோ விஐபி அந்த கேலரினாலே வந்து தனி ஸ்பெஷாலிட்டி தான் போல். ஸோ கவனிப்பு எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. அங்கேருந்தானே அப்படி அப்படியே செக் பண்ணிட்டு வந்து விட்டுருவாங்க. இங்கே நோ செக்கிங், நாங்கள் பாட்டுக்கு இந்த பாத்வேல நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம். ஸோ நடந்து வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தனித்தனி சேர்ஸாக இருக்குது விஐபி அந்த டிக்கெட்ஸுக்கு மட்டும். ஸோ உள்ளே வந்தாச்சு, உள்ளே வந்தால் ஃபஸ்ட் ஓவர் ஓடிட்டுருக்கு, முரளி விஜய் பேட்டிங் பண்ணிகிட்ருக்காரு. முரளி விஜயும் சாத்விக் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பையனும்.
ஆரம்பத்தில் சீட்டுகள்லாம் கொஞ்சம் காலியாக இருந்தாலும் ஒரு ஏழு சாரி ஒரு எட்டு எட்டு மணி வாக்கில் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ஃபுல்லாயிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறப்ப சீட் வந்து அப்படியே ஃப்ரீயான அந்த மாதிரி இருக்கும். அங்கேருந்து எதிர்த்தாப்பில் கேலரியில் பார்க்குறப்பமே அப்படி தான் நான் நினச்சேன், ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அப்போ இன்னும் யாரும் வரமாட்டாங்க போல் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நோ, எட்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டங்க, சுற்றி ஆளுங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ எதிர்த்தாப்பில் ஒரு ரேக் இது மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்களா, போர்டு மாதிரி தெரியுதா, ஸோ அந்த போர்டு மேலே ஏறி வந்து மேட்ச் பார்த்துட்ருக்காங்க. ஸோ திருச்சி சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே விஐபி சீட்டில் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. இந்த சைடில் கார்னரில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க யார் அப்படின்னா இந்த கிரவுண்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த கிரவுண்டுக்காக ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்ட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது கிரவுண்ட் ஒர்க் அப்படின்ட்டு இருக்கும், இந்த கிராஸ் கட்டர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிச் மெயின்டைன் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஒர்க்குக்கு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. ஏன்னா அப்போ தான் ஈஸியாக அந்த ரோலர்லாம் இழுத்துட்டு போக முடியும் அப்படின்றதுக்காக அவங்க உட்காந்துருக்காங்க. முரளி விஜயன் நேற்று ஒரு 20-25 ஸ்பீட் அடித்தார். ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்டீங்க. சும்மா அப்படியே அசால்ட்டாக 6-4 ஒரு ஸ்பின்னர் நினைக்கிறாங்க, ஒரே ஓவரில் 4-4 ஒரு 6 அடித்தார். வேற லெவல் அவர் பிச், என்ன இருந்தாலும் அந்த இந்தியா லெவல் கிளாஸுக்கு குறையல. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கேலரி, அதாவது 100 ரூபா டிக்கெட்னு சொல்லுவாங்களா, அந்த இடத்துல அந்த இதாப்பில் தெரிஞ்சு பார்த்தீங்களா. ஸோ அங்கே தான் உட்காந்துருந்தோம். ஸோ இந்த தடவை விஐபி டிக்கெட் வந்து எப்படி தான் இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்க தான் போகிறோம். விஐபி டிக்கெட்டை விட அங்கே போய் 100 ரூபா டிக்கெட் பார்க்கலாம், செம்ம ஜாலியாக நினைக்கிறேன். ஸோ இது மொத்த வியூவே இதுதான். ஸோ இங்கேருந்து பார்த்தா இவ்வளோ தெரியும், பிளேயர்ஸ் வந்து பெருசாலாம் தெரிய மாட்டாங்க. நம்ம நினைப்போம் ஒரு நாள் வேணும் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வேணால் வரலாமே, பார்க்க வரலாமே அப்படின்னா நம்ம இந்த வியூ அப்படிங்கிறது வந்து சரியாகவே தெரியாது. இப்போ முரளி விஜய் பேட்டிங் பண்ணுறாரு. ஸோ இந்த கேமராவில் வந்து இது ஐக்யூ கேமரா. ஸோ இங்கேருந்து வந்து இந்த அளவுக்கு தான் தெரியுது அப்படிங்கிற பவுண்டரி எவ்வளோ ஈஸியாக அடிக்கிறது எத்தனை சொன்னாங்க. ஸோ இங்கேருந்து பார்க்குறது இந்த அளவுக்கு தான் வியூ தெரியுது. ஒருவேளை நம்ம பிளேயர்ஸாக இருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒருவேளை வேறு ஏதாவது இடங்கள் இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இதை விட பெட்டராக எப்படி இருக்குது அப்படின்னா டிவியில் பார்க்குறது தான் வந்து ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு 10 பேர் வந்து டீமோட போனோம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஆஃப் வந்து நிறைய பேர் நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம். ஸோ செகண்ட் ஆஃப் வந்து எப்படின்னா அவங்க எப்படி சொல்கிறது, இந்த படத்துக்கு ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த காரில் தான் அவங்க எல்லாருமே வருவாங்க. ஸோ அதனால் அவங்க ரொம்ப சீக்கிரம் வந்துடுவாங்க. கோயில்பட்டியிலேருந்து இந்த திருநெல்வேலி சங்கர் வந்து இந்த ஒர்க்ஸ்மேன் அந்த ஒர்க்மேன் இருக்கிற இதை தான் பற்றி நான் சொன்னேன். எல்லாருமே தனியாக சீட்டிங் போட்டு உட்கார வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக் அவுட் இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் பிளேயர்ஸ் டக் அவுட் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் திருச்சி பிளேயர்ஸும் அதுக்கு அந்த பக்கம் வந்து இன்னொரு டீமோட பிளேயர்ஸும் வந்து ஐ தமிழ் தான் ட்ரீம் தமிழ். ஸோ ஓவரால் வந்து ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பார்க்கறதுக்காக நம்ம கூட 2-3 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க ஃபுல்லாக சுற்றி பார்த்தாங்க, எப்படி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே பார்த்தாங்க. நான் வந்து முழுக்க முழுக்க அந்த கண்டென்ட் நீங்கள் அந்த மேட்ச் பார்க்க கிரிக்கெட் மேட்ச் பார்த்து ஸோ அது வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் ஒரு டூர் போகிறதுக்காக வந்து நான் போயிட்டு வந்தேன். ஸோ அது மட்டும் இல்லை, எங்களோட டீமோட போகிறப்ப வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ விவோஸ் 11 டீமில் பாதி பேர் தான் போகிறோம், பாதி பேரே 10 பேர் இருக்காங்க. அப்போ மீதி பாதி வந்து கூட்டுட்டு வரணும், ஆனால் சில வேலைகள் காரணமாக அங்கங்கே இருந்து வர முடியல. ஸோ அடுத்து வந்து விவோஸ் 11 வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் ப்ரொமோட் ஆகுறப்போ வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பர் டூர் இருக்குது, அதில் எல்லாருமே கலந்துட்டு தான் ஆகணும். ஸோ இவங்க தான் நம்ம டீம் மெம்பர்ஸ், பிரபாகர் சார், அப்புறம் ராமசாமி, கனி, விஜயானந்த், அதுக்கப்புறம் மிஸ்டர் பாலாஜி எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ இந்த என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் மெயினாக நாங்கள் வந்து வர்றோம். ஸோ எல்லாருமே ஜாலியாக உட்காந்து வந்து மேட்ச் பார்த்தாச்சு. என்ன இருந்தாலும் இங்கேருந்து பார்க்குறத விட அங்கேருந்து பார்க்குறது தான் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மேட்ச் பிரேக் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் நடுவில் ஒரு பிரேக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து இந்த கிரவுண்ட்ஸ்மேன் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத காட்டுறதுக்காக அந்த வீடியோ நான் திரும்பவும் நான் எடுத்து போட்டேன். ஸோ அவங்க அந்த லைட் ரோலர் வந்து எடுத்துகிட்டு போய் அந்த விக்கெட்டை நல்லா பெருக்கி விட்டு நீட்டாக எல்லாம் பெயிண்ட்லாம் பண்ணிட்டு, பெயிண்ட் மீன்ஸ் இந்த க்ரீஸில் பெயிண்ட் பண்ணிட்டு ரோலர்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த இடங்கள் வந்து அவங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதை தான் நான் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். So
இந்த மூமெண்ட் தான் மேட்சோட ஃபைனல் மூமெண்ட். கிட்டத்தட்ட வந்து மேட்ச் வந்து ஐ டீம்ஸ் தமிழ்னா அவங்க வின் பண்ணிட்டாங்க, திருப்பூர் தமிழ்ஸ் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாமே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க, அந்த பேக் ட்ராப்பெல்லாம் வச்சு சீஃப் கெஸ்ட்டெல்லாம் நிப்பாட்டி ப்ரெசன்டேஷன் செரிமோனி நடத்துகிறவங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லா ஜனங்களும் அங்கேருந்து கிளம்பி மேட்ச் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு, ஒரு திருவிழா கோலம் மாதிரி தான் இருக்குது இந்த டிஎன்பிஎல் மேட்ச். நேற்றோட திருநெல்வேலியில் எல்லா டிஎன்பிஎல் ஷெட்யூலும் முடிஞ்சிருச்சு, அடுத்து திண்டுக்கல்லையும் சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் அங்கங்கே இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த வீடியோ வந்து வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். அண்ட் நேற்று வந்து சீஃப் கெஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தோட டிஸ்ட்ரிக் கிரிக்கெட் செக்ரட்டரி திரு சிவகுமரன் சார். அவரை முன்னால் பக்கத்துலேருந்து வீடியோ எடுக்க முடியலை. ஸோ பாக்கி எல்லாருமே என்னால் வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சது. ஸோ இது யார் பார்த்தீங்கன்னா, திருச்சி மற்றும் ஐ ட்ரீம்ஸ் வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, இதை ப்ரைஸிங் என்ன வேணாலும் வந்து சொல்லலாம் அந்த விஷயத்தை. ஸோ ரெண்டு பேரும் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை வந்து பகிர்ந்துக்குவாங்க, ஹார்ட் லக்கு அப்புறம் வந்து நல்லா பண்ணிங்க இந்த மாதிரி எல்லாமே. ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து வந்து கயத்தார் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவை இப்போ முடிக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான கண்டென்ட்டோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை தேங்க்யூ, பாபாய். உங்கள் தயாக்கர்.